கோவை மத்திய சிறையில் வந்து சவுக்கு சக்கரை கொண்டு போகும்போது முழு உடல் பரிசோதனை செய்து அவரை வந்து சிறையில் அடைக்க போகிறாங்க. அந்த அன்னைக்கு இரவு நடுநிசையில் வந்து அவரை வந்து ஒரு இடத்துல வச்சிருந்ததாகவும், அந்த இடத்துல திடீர்னு வந்து அவர் கண்ணை கட்டி அவரை வந்து கடுமையாக வந்து தாக்கியிருக்கிறதாகவும் செய்தி வரும். டியூப்பில் வந்து துணியை சுற்றி, நான் டியூப்பில் வந்து ஒரு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா டியூப்புடைய தடம் என்பது தசையில் வந்து விழுந்து காயமாகும், அதோடைய தடங்கள் இருக்கும், அதோடைய மார்க் இருக்கும். இப்போ அதை வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக டியூப்பில் வந்து துணியை சுற்றி வந்து அடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அந்த சித்திரவதை நடந்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சித்திரவதையை வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு பொது சமூகம், ஒரு ஜனநாயக சமூகம் இந்த மாதிரியான சித்திரவதைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஆட்சியாளர்கள் இது போன்ற சித்திரவதைகளை கண்டிக்கணும், முதல்ல தடுக்க முன்வரணும். அதில் வந்து வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. அவருடைய கருத்து உங்கள் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதை வந்து வேறு தளங்களில் நாம் வந்து அதை எதிர்த்து போராடுறது, குரல் கொடுப்பது என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதற்காக அந்த நபரை வந்து சிறையில் அடைக்கின்றது, சித்திரவதை செய்வது என்பது, சிறையில் அடைச்சா சிறையில் இருக்கிறவங்க வந்து சுனில் பத்ரான்னு ஒரு வழக்கு வந்தது 1978 சுனில் பத்ரா சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி V.R. கிருஷ்ணய்யர் எழுதிய ஒரு தீர்ப்பு. அதுதான் ரொம்ப மிக தெளிவாக சொல்கிறாரு. சிறைக்கு போகிற ஒரு மனுஷன் வந்து சிறைக்கு வெளியே வந்து அவனுடைய மனித உரிமையும் கழட்டி விட்டுட்டு போகிறதில்ல. அவனுக்கு உரிமை, மனித உரிமை இருக்குது, தனி மனித சுதந்திரம் ஒருத்தனுக்கு வந்து இருக்குது. அப்போ அவனை வந்து சிறையில் வந்து கண்ணியமாக நடத்தப்படணும். அவனுக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் சிறையில் இருக்கிற அந்த நபருக்கு வந்து சித்திரவதை நடந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து தலையீடு செய்வது என்பது நீதித்துறையினுடைய ஒரு செயல்பாடு. சுனில் பத்ரா வழக்கில் வந்து நீதிபதி V.R. கிருஷ்ணய்யருடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, செஷன்ஸ் ஜட்ஜ் அதில் வந்து தலையீடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வந்து அந்த மாதிரியான சித்திரவதை நடந்தது அப்படின்னா அந்த சிறைத்துறை அதிகாரியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சவுக்கு சங்கருடைய விஷயத்தில் அந்த சிறைத்துறை அதிகாரி, அதில் இருக்கிற அந்த செந்தில்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த சிறைத்துறை சூப்பரண்ட், ஏற்கனவே அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து சிறையில் இருக்கின்ற போது சிறையில் வந்து நிறைய அந்த மாதிரியான சித்திரவதைகளை செய்கின்ற ஒரு நபராக அவர் இருந்திருக்கார். குறிப்பாக வந்து கடந்த ஆட்சியில் வந்து பியூஸ் மானுஸ் அப்படின்னு சேலத்தை சார்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர், அவர் அந்த செயல்பாட்டாளரை வந்து ஒரு விஷயத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சு அரசை எடுத்து அவர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதுக்காகவே அவரை வந்து தொடர்ந்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க. அந்த சித்திரவதைக்கு காரணமாக இந்த சிறைத்துறை அதிகாரி இருந்திருக்காரு.